நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட சத்தம் வந்து காதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். அது எப்படி? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்ப்போம். அது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காது வந்து மூணு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு இல்லையா? ஒன்று இந்த அவுட்டர் இயர், இன்னொன்று மிடில் இயர், இன்னொன்று இன்னர் இயருன்ட்டு மொத்தம் மூணு லேயராக அது வந்து உள்ளே வந்து டிவைட் ஆகி இருக்குது. அதில் அந்த மிடில் இயர் இருக்குது இல்லையா, அந்த மிடில் இயரில் இருக்கிற ஒரு டியூப் வந்து நம்ம தொண்டையோட டாப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. ஏன் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சிம்பிள். அது எப்படின்னா அது வந்து அப்படி கனெக்ட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா காதில் வர அந்த காத்தோட அந்த ஏர் ப்ரெஷரையும் அதோட நம்ம வாயில் நம்ம வாங்குற அந்த மூச்சு இருக்கு இல்லையா, நம்ம மூச்சு வந்து மூக்குலேயும் வரும் வாயிலையும் வரும், அந்த ஏர் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வந்து கரெக்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அந்த டியூப் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது கனெக்ட் ஆனதுனால என்ன நடக்குதுன்னா நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அந்த டியூப் அப்பப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகுறதுனால தான் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் வந்து சவுண்ட் அப்படியே அதில் போய் அது நேரம் நமக்கு வந்து காதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. இதனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சத்தம் வந்து நமக்கு வந்து வாய் வழியாக நமக்கு வந்து காதில் வந்து கேட்குது. இதை நான் படித்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.